நாட்டில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை 3 இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் இப்பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாள்தோறும் 10,000 மாதிரிகள் வரை பரிசோதனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல் நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மஞ்சள் காமாலை, HIV, காசநோய், டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.